நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு சூப்பரான மெகா ஹிட் படம் கொடுத்தவர் கார்த்திக் சுப்பராஜ். ஸோ சமீபத்தில் பார்த்தோன்னா காலா கபாலி அப்படின்னு தலைவரை வந்து அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பா ரஞ்சித் வந்து ரெண்டு அற்புதமான காவியங்களை கொடுத்தார். ரசிகர்களை பொறுத்தவரையும் தலைவர் திரையில் வந்தாலே போதும், அது வந்து படம் எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனால் மற்றவங்கெல்லாம் அந்த காலா கபாலி படத்தை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பழைய ரஜினிசனில் வயசான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ அதை திரும்பி கொண்டு வரும் வகையில் தான் பேட்டா படத்தில் கார்த்திக் சுப்பராஜ் ஒரு பயங்கரமான தலைவருக்கு ஒரு கெட்டப் போட்டு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே ரசிக்கும்படியாக பேட்டா படத்தை கொடுத்தார். அதனாலேயே கார்த்திக் சுப்பராஜ் மேலே தலைவரோட ரசிகர்களுக்கு தனி பாசமும் மரியாதையும் இருக்குது. இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் சுப்பராஜ் வந்து தலைவரோட தீவிர வெறியர். ஸோ ஒரு வெறியர் தலைவரை வச்சே படம் இயக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பேட்டா படத்தின் மூலமாக நமக்கு காட்டியிருந்தார். பேட்டா படத்தில் வந்து தலைவர் கூட நம்ம கார்த்திக் சுப்பராஜோட மனைவியும் நடிச்சிருந்தாங்க, கூடவே நம்ம கார்த்திக் சுப்பராஜோட அப்பாவும் நடிச்சிருந்தாங்க. கார்த்திக் சுப்பராஜோட அப்பா கஜராஜ் வந்து தலைவரோட தீவிர ரசிகர். இவர் வந்து ஏற்கனவே கபாலி படத்தில் நடிச்சிருந்தார். கபாலி படத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை காட்டி கொடுக்கும் ஒரு கேரக்டரில் மார்த்தாண்டம் அப்படின்னு நம்ம கஜராஜ் நடிச்சிருந்தார். கார்த்திக் சுப்பராஜ் வந்து கபாலி படத்தை பார்க்கும்போது தலைவர் கூட தன்னோட அப்பா நடிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருந்திருக்கும். அது கண்டிப்பாக எல்லா ரசிகர்களுக்குமே இருக்கும், தன்னுடைய அப்பா தலைவர் கூட நடிக்கிறார் அப்படிங்கிறது ஹாப்பி தான். ஆனால் தலைவரையே காட்டி கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காரே அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தந்திருக்காது. அதனாலேயே பேட்டா படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பார் கார்த்திக் சுப்பராஜ். கபாலி படத்தின் மூலமாக அவருக்கு கிடைச்ச பிம்பத்தை இந்த பேட்டா படத்தின் மூலமாக ஒரு நல்ல கேரக்டராக மாற்றிருப்பார் நம்ம கார்த்திக் சுப்பராஜ். சமீபத்தில் பேட்டா படத்தோட 3வது வருஷத்தை கொண்டாடும் வகையில் டெலட்டட் சீன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த காட்சிகளில் கூட கஜராஜ், தலைவர் ரஜினி அண்ட் விஜய் சேதுபதி இவங்க மூணு பேரும் உள்ள ஒரு காட்சி தான் வெளியிட்டிருந்தாங்க. தலைவர் கூடவே வர மாதிரி ஒரு சீனை தன்னோட அப்பாவுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்கார் நம்ம கார்த்திக் சுப்பராஜ். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.